இன்றைக்கு நாம் எசேக்கியேல் 16 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களும் ராஜாக்களும் ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து போட்டதின் விளைவை இந்த அதிகாரம் விளக்குகின்றது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவறுப்புகளை அதற்கு அறிவித்துச் சொல். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தேன். இந்த தேசத்தில் உள்ள கானானியர், கேனியர், எமோரியர், எபூசியர், ஏத்தியர், பெர்ஷியர் ஆகிய எல்லா ஜாதிகளையும் உனக்கு முன்பாக துரத்திவிட்டேன். இதை கண்ட சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா புறஜாதிகளும் உனக்கு விரோதமாக எழும்பினர். ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். உனக்கு சித்திர தையலாடையை உடுத்தி, சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை தரித்து, மெல்லிய புடவையை கட்டி, பட்டு சால்வையை கொடுத்து, பொன்னினாலும் வெள்ளியினாலுமான ஆபரணங்களால் அலங்கரித்து, கைகளிலே கடகங்களையும், கழுத்திலே சரப்பணியையும், நெற்றியில் நெற்றிப்பட்டத்தையும், காதுகளில் காதணியையும், தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். இவ்வாறு நான் உன்மேல் பாராட்டிய தயவினால் இஸ்ரவேல் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டாய். ஆனால் நீயோ உன் சுய பலத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையை முறித்து போட்டு புறஜாதிகளின் ராஜாக்களோடு உடன்படிக்கை செய்தாய். அவர்களுடைய நட்பை பலப்படுத்துவதற்காக புறஜாதிகளின் தெய்வங்களை இஸ்ரவேல் தேசத்தின் எல்லா பட்டணங்களிலும் எல்லா வீதிகளிலும் சிலைகளாகவும் விக்கிரகங்களாகவும் எழும்ப பண்ணினாய். மேடைகளையும் பலிபீடங்களையும் மண்டபங்களையும் உண்டு பண்ணினாய். நான் உனக்கு கொடுத்த சித்திர தையலாடையையும் மெல்லிய புடவையையும் பட்டு சால்வையையும் புறஜாதிகளின் தெய்வங்களுக்கு உடுத்துவித்தாய். நான் உனக்கு கொடுத்த ஆபரணங்களையும் கடகங்களையும் சரப்பணியையும் நெற்றிப்பட்டத்தையும் காதணியையும் கிரீடத்தையும் புறஜாதிகளின் தெய்வங்களுக்கு தரித்தாய். நான் உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் புறஜாதிகளின் தெய்வங்களுக்கு சுகந்த வாசனையாக படைத்தாய். நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாக தீக்கடக்க பண்ணினாய். நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாக இரையாக பலியிட்டாய். நீ வெறுக்கிற சீரியரும் பெலிஸ்தியரும் உன்னை சிறைப்பிடித்த பொழுது உன் பட்டணங்களில் நீ செய்யும் அருவறுப்புகளை வெளிப்படுத்தி உன்னை அவமானம் பண்ணினார்கள். எனவே நீ எந்த ராஜாக்களோடு உடன்படிக்கை செய்தாயோ அதே ராஜாக்களை உனக்கு விரோதமாக எழும்ப பண்ணுவேன். இதோ அசீரிய ராஜாவும் பாபிலோனிய ராஜாவும் எகிப்திய ராஜாவும் இஸ்ரவேல் தேசத்தை நிர்மூலமாக்கி பட்டணங்களை அழித்து உன்னை கல்லறிந்து பட்டயத்தால் வெட்டி வீடுகளை கொள்ளையிட்டு ஸ்திரீகளை அவமானப்படுத்துவார்கள். இவ்வாறு என் உக்கிரத்தை உன்னில் நிறைவேற்றுவேன். எனினும் கடைசி நாட்களில் நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நான் உன்னோடு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன் இருதயத்தில் என் கட்டளைகளையும் நியமங்களையும் எழுதுவேன். அப்பொழுது நீ உன் கிரியைகளையும் மார்க்கத்தையும் நினைத்து வெட்கி நான் வெறுக்கும் எல்லா அருவறுப்புகளையும் எருசலேமை விட்டு அகற்றி என்னிடமாய் திரும்பி என்னை பின்பற்றுவாய். ஆனாலும் சோதோமையும் சமாரியாவையும் நான் மன்னிக்கும் போதுதான் உன்னையும் மன்னிப்பேன். ஏனெனில் நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை. இந்த அளவுக்கு பாவங்களை சோதோமும் செய்யவில்லை. எனவே நான் சோதோமின் சிறையிருப்பையும் சமாரியாவின் சிறையிருப்பையும் திருப்பும் போது உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன். சோதோமும் சமாரியாவும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்பும் போது நீயும் உன் முந்தின சீருக்கு திரும்புவாய். இன்று சோதோம் அழிக்கப்பட்டாலும் சோதோமியரைப் போல தங்களை ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் இன்றும் நம் மத்தியில் உண்டு. இவர்களை ஆங்கிலத்தில் சோதோமைட் என்றும் கே என்றும் அழைப்பார்கள். சமாரியர்கள் அந்நிய தெய்வங்களை சிலைகளாகவும் விக்கிரகங்களாகவும் வழிபட்டவர்கள். சரித்திரத்தின்படி அசீரிய ராஜாவினால் சிறைப்பிடித்துச் செல்லப்பட்ட சமாரியர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு தங்கள் அடையாளத்தை இழந்தனர். இவர்களை ஆங்கிலத்தில் 10 லாஸ்ட் ட்ரைப்ஸ் என்று கூறுவார்கள். ஆனால் இன்று விக்கிரகத்தை வழிபடுபவர்கள் நம் மத்தியிலும் உண்டு. எனவே
இவர்களை சமாரிய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக எடுத்துக் கொள்ளலாம். இன்று நம் மத்தியில் வாழும் சோதோமியரும் சமாரியரும் மேலே கூறப்பட்ட பாவத்தில் சிறைப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆண்டவர் இந்த சோதோமியரையும் சமாரியரையும் பாவத்தின் சிறையிலிருந்து விடுதலை செய்யும் போது அவர்களை விட அதிகமாக பாவம் செய்த இஸ்ரவேலரையும் பாவத்தின் சிறையிலிருந்து விடுதலை செய்வார் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது எருசலேமின் அருவறுப்புகள் அகற்றப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோடும் பின்பற்றுவார்கள். இத்துடன் அதிகாரம் 16 முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.